ஹாய், வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போ சொல்கிறதா, ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க், ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிங்க. ஓகே, அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்கள் வந்து நோன்பு கஞ்சி வைப்பாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு அது குடிக்கணும்னு ஆசை, எனக்கு அது நான் சாப்பிட்டதே இல்லை. அதனால் ஒரு நண்பர்கிட்ட கேட்டு சொன்னேன் அதை எப்படி வைக்கணும்னு. அப்புறம் நம்ம வீட்டுக்கார மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அதை. வாங்க போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி, அதாவது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பாசி பருப்புன்ற விகிதத்தில் வந்து அரிசியும் பருப்பையும் வந்து நம்ம ஊற வச்சிடுறோம். ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடுறோம், சரிங்களா? இப்போ வந்து குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நம்ம வந்து இது வேணும். அதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். எனக்கு இது இந்த கஞ்சி எப்படின்னு நான் சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ரெண்டு ஏலக்காய், ஒரு ரெண்டு மூணு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இதை போட்டு லைட்டாக ஒரு பிரட்டு பரட்டிடுறோம். அப்புறம் அதில் ஒரு 10 விதை வெந்தயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், சாதா சீரகம், இதையும் லைட்டாக வந்து ஒரு பரட்டு பரட்டுறோம். அப்புறம் இதில் ஒரு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான், சின்ன சைஸு, ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுடலாம். எல்லோரும் ஆவி பிடிக்கிறீங்களா? வீட்டில் ஆவி பிடிங்க, வெளியே போகிறவங்க ரெண்டு நேரம் ஆவி பிடிங்க. நாங்கள் வந்து நொச்சி இலை, வேப்ப இலை, அப்புறம் இந்த யூகலிப்டஸ் இலை கிடச்சா அது, இல்லைன்னா தைலம் ஊற்றிக்கலாம், அப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கிறோம். நான் ஆஃபீஸ் போனேன்னா ரெண்டு நேரம் ஆவி பிடிப்பேன். டொமேட்டோ, ஒரு தக்காளி, இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடுறோம். அப்புறம் அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய், நேராக கீர்ன பச்சை மிளகாய், அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணுங்க. இது நல்லா வதங்கணும் இது. அப்புறம் இந்த முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு 100 கிராம் போல், எவ்வளோ கஞ்சி வைக்கணுமோ அவ்வளோ கஞ்சிக்கு இந்த இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருணும். 100 கிராம், 200 கிராம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு ஆட்டுக்கறி, அதை வந்து நல்லா கொத்தி வச்சுருக்கணும். நல்லா கொத்தி வச்சுருக்கணும். இந்த கொத்துக்கறி இருக்குல்ல, அது மாதிரி இந்த இதில் வச்சு இந்த கீமா எப்படி கொத்தி தருவாங்க, அது மாதிரி கொத்தி வச்சுருக்கணும் அந்த கறியை. இந்த இது நல்லா வதங்கட்டும். எங்கே விட்டேன், ஆவி பிடிக்கிறதில் விட்டேனா? ஆவி வந்து நம்ம கண்டிப்பாக இல்லை, ரெண்டு நேரம் பிடிக்கணும். ரொம்ப சூடாக இருக்க மாதிரி அப்படியே இப்படி இழுத்து நல்லா உள்ளே போகிற மாதிரி பிடிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, புதினா இலை மற்றும் கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அதையும் நம்ம அதை போட்டுடணும். இதையும் வதக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் எதுவும் பார்க்காதீங்க, நியூஸ் பார்க்காதீங்க, சோசியல் மீடியாவில் இந்த கொரோனா நியூஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, தேவையில்லாத விவகாரம் அதெல்லாம். அப்புறம் வந்து அந்த கொத்தி வச்ச கொத்துக்கறியையும், ஆட்டுக்கறி இருக்கு இல்லையா, அந்த கொத்தி வச்ச அந்த கொத்து ஆட்டுக்கறியையும் இதில் போட்டு வதக்கிடலாங்க.
நான் ஏன் தெரியுமா சொன்னேன் அப்படி நோ சோஷியல் மீடியாவில் பார்க்காதீங்க அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு. அது ஒரு பையன் வந்து என் கூட இருக்கிற பையன் வந்து அவனுக்கு வந்து நைட்டு தூக்கமே வரல. அவன் டாக்டர்கிட்ட போனான், டாக்டர் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம், அந்த பயத்துலேயே அவனுக்கு ஒரு மாதிரி சுவாச கோளாறு மாதிரி என்னென்னமோ அவனுக்கு தோணுச்சு, ஒரு மாதிரி விபரீத அந்த இது என்ன சொல்கிறது அதை சஃபகேஷன் என்னென்னமோ தோணுச்சு அவனுக்கு. அவன் டாக்டர்கிட்ட போனான், அவன்கிட்ட ஒரே வார்த்தை டாக்டர் கேட்டார், நீ ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியையும் பாசிப்பருப்பையும் அதிலேயே போட்டுடணும். போட்டுதையும் லைட்டாக அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், எங்கே விட்ட டாக்டர், அந்த டாக்டர் கேட்டார் நீ வந்து என்னெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டார். அவன் சொன்னால் நியூஸ் பார்க்குறேன், இது பார்க்குறேன், அது பார்க்குறேன், சோஷியல் மீடியா தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து விட்டார். அப்புறம் அதுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நிஜமாக தாங்க சொல்கிறேன், நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் ஒருத்த வந்து என்னென்னமோ போடுறான், இப்படி போகிறது அப்படி போகிறது அங்கே இருக்கிறது என்னென்னமோ போடுறான். தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள் மனசுக்குள்ள அதெல்லாம் ஏற்றாதீங்க. எடுக்க வேண்டிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்கள் வேக்சின் உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து போட்டுக்குங்க. அதெல்லாம் உப்பு சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷம் சாரி மூணு விசில் மூணு நிமிஷம்னு சொல்லிட்டேன் சாரி மூணு விசில் வைக்கிறாங்க சரிங்களா. மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இப்படி இருக்குது. அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேங்காய்ப்பால், நல்ல தேங்காய் பாலை அரைச்சி தேங்காய் புழிஞ்சு அந்த பால் எடுத்து இதில் ஊற்றும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதுக்கு மேலே நம்ம வந்து தூறோம். இந்த கஞ்சியை எவ்வளோ பேர் குடிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நான் இன்னைக்கு குடித்தேங்க, சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த நண்பருக்கு ஒரு நன்றி சொல்லணும், சொல்லி தந்தவருக்கு. நான் சொன்ன மாதிரி பெப்பரை கொஞ்சம் அதில் தூவிடுறோம், ஒரு ஸ்பூன் பெப்பர் அதில் நம்ம தூவிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா அதை கலக்கிடணும் பெப்பர், அதை கூட நல்லா இரண்டரை கலக்கிற மாதிரி கலக்கிடணும். ஸோ காய்ஸ், இதுதான் அந்த கஞ்சி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இதுவரையும் குடிச்சிருக்காதவங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதியவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் யூ வில் கெட் அவர் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டே வாயிலே வரமாட்டேங்குது, ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க், ஓகே, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.